சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். இன்றைய சிறப்பு பதிவில் நான் பார்க்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு விஷயம், நாம் வெற்றி அடைவதற்கு கண்டிப்பாக ஒரு வலியும் வேதனையும் நாம் கடந்தாக வேண்டுமா? குழந்தை பருவத்திலிருந்து மாணவ பருவத்திலும் இல்ல கல்லூரியில் நாம் படிக்கும் போதும் கூட, மிக வெற்றியாளர்களை நாம் சந்தித்து உரையாடும் போது கூட, அவர் சொல்கின்ற ஒரே தாரக மந்திரம் நோ பெயின் நோ கெயின். ஆக நிச்சயமாக ஒரு வேதனையும் வலியும் நாம் உட்படுத்திக் கொண்டால் மட்டுமே நமக்கு வெற்றி கனி வந்து நமக்கு கிடைக்குமா? இல்லை, மாற்று வழி இதற்கு உண்டா? வேதனை வலியும் இல்லாமல் நாம் சிறந்த ஒரு வெற்றியாளராக நம்மால் உருவாக முடியாதா என்கிற இந்த மாற்று சிந்தனையிலே இந்த பதிவை நாம் பார்க்கலாம். இப்ப உதாரணம் பார்க்கும்போது, இப்ப நம்ம அழகான ஒரு பழத்தை பார்க்கிறோம், அதனை ருசியை பார்க்கிறோம். ஆனா அந்த ருசியான பழத்தை தந்த அந்த மரம் இருக்குது பாத்தீங்களா, அந்த மரத்தோட வேர், அதோட வலியும் வேதனையும் நம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அது எந்த அளவிற்கு நீரை தன்னுள் அடக்கி கொண்டு அதற்கு வேண்டிய உரங்களையும் சத்துகளையும் வெளியில் மண்ணில் இருந்து அது பெற்றுக்கொண்டு நமக்கு தருகின்ற அழகான அந்த சுவையான கனி அந்த பழம் வந்து, அதற்கு முன்பு அது என்ன நிலையில் இருந்து அப்படின்னா, ஒரு காயாக தான் நிச்சயமாக அது இருந்திருக்கின்ற வேளையிலே நாம் அந்த காயோட நிலையை மறந்துவிட்டு அந்த கனியை மட்டும் சுவைத்து அதிலையும் நாம் ஒரு சிறந்த ஒரு ஏளனமாக பரிகாசமாக நாம் சொல்லிட்டு போறோம். ஒரு கமெண்ட்ஸ், இந்த பழம் சரியில்லை, இது இனிப்பா இருக்குது, இது புளிப்பா இருக்குது, இது இன்னும் பழுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்ஸ் வேற கொடுத்துட்டு நாம வெளியில கிளம்புறோம். இதுதான் ஒரு மனிதனுடைய இயல்பு. ஒரு சிறந்த ஒரு வெற்றியாளர் வந்து உருவாகி வெளியில வருவாரு, அவர் படுகின்ற அந்த வலியும் வேதனையும் நம் கண்ணிற்கு தெரிவதில்லை. ஆனால் அதற்கு பதிலாக அவரை நாம் என்ன செய்கிறோம்னா, நமது பரிகாசம் அதற்கு முன்னாடி அவர் மேல் தேவையில்லை ஒரு கமெண்ட்ஸ், ஒரு ஃபீட்பேக், ஒரு பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், ஆனா அவர் பட்ட வேதனைகளும் வலிகளும் ஒரு இடத்துல நாம் பார்க்கின்ற பொழுது நம்மால் அதை செய்ய முடியுமா என்பது கேள்விக்குரிய நம் தற்சோதனையில் கூட நாம் இயங்குவதில்லை. இருந்தும் அவரது முயற்சியையும் நாம் பாராட்டுவதற்கு பதிலாக ஒரு ஏளனத்தை நம்ம பார்க்கிறோம். ஆக இது ஒவ்வொரு வெற்றியாளருக்கும் கிடைக்கின்ற வலி என்பதை நாம் இங்கு உணர வேண்டும். ஆக ஒரு வெற்றியாளராக வருவதற்கு முதல் இரண்டு விதமான வலிகளை வந்து அவர்கள் கடந்தாக வேண்டும். ஒன்று உடல் ரீதியாக ஏற்படுகின்ற வலி, இரண்டாவது மன ரீதியாக ஏற்படுகின்ற வலி. ஆக உடல் ரீதியான வலியில் போது இப்ப வந்து உசேன் போல்ட் அவர்கள் இருக்கிறாங்க, மிக அதிகப்படியான தங்கப்பது, மிக புரட்சி பெற்ற அந்த அத்லட்டிக் அந்த ரன்னிங்ல புரட்சி பெற்றவராக இருந்தாரு. அவர் ஒரு நாளுக்கு 6 மணி நேரம் தொடர்ந்து விடாமுயற்சியாக ஓடி அவர் வந்து அந்த பிராக்டிஸ் பண்றாருங்க. அப்ப 6 மணி நேரம் ஒரு மனுஷனால ஓடுறாருன்னா அவர் எந்த அளவு உடல் வந்து வலி எடுத்திருக்கணும். அப்ப இதே போல மற்ற வெற்றியாளர் பார்த்தா மிக ஒரு கடினமான ஒரு பயிற்சி இல்லாம அவர்கள் முடியாது. சரி, இப்போ இந்த இப்போ இதுக்கு நம்ம தன்னை இதுக்கு பார்த்த மிக சிறந்த உதாரணம் என்ன சொல்ல அப்படின்னா, இப்ப கழுகு இருக்கு பாத்தீங்களா, இந்த கழுகு வந்து என்னன்னா, இது வந்து பறவைகளின் சக்கரவர்த்தி சொல்றாங்க. இந்த கழுகு பத்தி நம்ம நிறைய லெசன் வந்து நம்ம வந்து இங்க நாம தெரிஞ்சுக்கலாம். முதலா பார்த்தனா, இந்த தன்னம்பிக்கையின் சிகரமா இது விரும்புது. இப்ப ஆரம்பத்திலேயே ஒரு கழுகு வந்து கூட்டில் இருக்கும் போது அதோட குஞ்சு அதோட என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு வேண்டிய அந்த பாதுகாப்பு, அந்த கம்ஃபர்ட் ஜோன் சொல்றோம் இல்லையா, அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்காம அந்த கூட்டிலே இருக்கின்ற அந்த மென்மையான இறகுகளையும் சிறகுகள் என்ன பண்ணிருன்னா, அது கூட்டை விட்டு தள்ளி விட்டுருதுங்க. அப்ப அந்த குஞ்சு என்ன ஆகும், அந்த இடத்துல இருக்க முடியாம நிச்சயமாக வந்து வெளியே கண்டிப்பா பறந்துதான் போகணும். அது அதை விட்டு வேற வழி இல்லாம வெளியில வருது. அது வந்து பறக்க அப்பவே வந்து பறக்க கத்துகிறது. இன்னும் ஒரு சில வயதாகும் போது இந்த கழுகு என்ன ஆகும்னா, அது வந்து அவருடைய வாழ்வாதாரத்தை என்ன பண்ணா, அதனுடைய அழகு அப்புறம் நகங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுன்னா, ஒரு சரியான ஒரு பாறையிலே போயிட்டு அதோட அந்த பாறையில வந்து அந்த நாக் அந்த அழகு போயிட்டு வந்து தீட்டு அதை வந்து கூர்மையாக்குவதற்காக அது அவ்வளவு ஒரு வேதனைய வழியை பொறுத்து கொண்டு அது அழகை வந்து அவ்வளவு ஒரு பாறையில வந்து தீட்டுது. அதே போல நகம், இந்த இரண்டு நகங்களையும் என்ன பண்ண, அந்த பாறையில உட்காந்துட்டு அந்த நகங்களையும் அந்த கல்லில வந்து அது வந்து தேய்ச்சி அது எல்லாமே அந்த சிறகுகள் இருந்து ஒவ்வொரு சிறகுகளா அவர் அழகுகள் வச்சு வந்து ஒவ்வொரு இறகுகளா வந்து உடம்பு அந்த உடம்பிலிருந்து எல்லாமே அது வந்து வெளியில எடுத்து வந்து பிச்சு எடுக்குது. அப்புறம் அதோடைய புதிய சிறகுகளும் அந்த நகங்களும் அழகு வர வரைக்கும் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள ஒரு மறைவாக இருந்துட்டு அதற்கு எல்லாமே முளைத்த பிறகு மீண்டும் அது ஒரு புது வாழ்வை நோக்கி வெளியில் வருது.
அப்ப இந்த வேதனையும் வலியும் ஒரு சிறந்த ஒரு கழுகு அது வெற்றி பார்வைக்கு வருது. அதனால என்ன பண்ணும், தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு பறவையா இருக்குது. அதாவது தன்னம்பிக்கை நிறைந்த ஒருவன் வந்து அவன் கூட்டத்தோடு வந்து அவன் எந்திரமே எதிர்பார்க்காமல் தனியாக இருந்து வெற்றி கனவனால் சாதிக்க முடியும் என்பதற்கு இந்த கழுகு வந்து உதாரணமாக நாம் இங்கு பார்க்கலாம். ஆக இது நிச்சயமாக நாம் ஒரு வெற்றிக்கு நாம் கண்டிப்பாக நாம் கடின உழைப்பும் இங்க வேதனையும் நாம் பட்டாக வேண்டுமா என்பதற்கு சிறு ஒரு மாற்று கருத்தாக ஒரு கிரியேட்டிவிட்டாக நீங்க பார்க்கலாம். இது வந்து ஆரம்பிச்சர் வந்து இத்தாலியில் வந்து ஒரு பொருளாதார நிபுணர் பிராட்டோ என்கிறவர் அவருடைய ஒரு தத்துவத்தை நீங்க நாம் இங்க பார்க்கலாம். அதாவது இவருடைய தத்துவம் என்ன அப்படின்னா 80-20 ரூல் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த உலகத்தில் நமக்கு பார்த்தேன்னா 20% மக்கள் வந்து 80% செல்வத்தை வந்து அவர்கள் வைத்திருக்கிறாங்க. அதே போல ஒரு இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஒரு கார்பரேட் ஒரு பெரிய ஒரு கம்பெனி ஆகட்டும், இல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகட்டும், என்ன இருந்தாலும் அங்க இருக்கின்ற ஒரு மிக சிறந்த ஒரு லாப நோக்கத்தை லாபம் வருவதற்கும் இல்ல ஒரு நஷ்டம் ஏற்படுறதுக்கு காரணமாக இருப்பவர்கள் யாரு பார்த்தேன்னா அங்கே பணிபுரிகின்ற ஒரு 20% அந்த நபர்களே மிகச்சிறந்த வெற்றிக்கும் காரணமாக இருக்கின்றன. அதே போல மிகச்சிறந்த தோல்விக்கும் காரணமாக இருக்கின்றார்கள். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய ஒரு ஸ்கூல் எடுத்துக்கோங்க, அதுல ஒரு அகாடமிக்கா வந்து பெரிய ஒரு ஒரு பாராட்டு ஒரு பரிசு வருதுன்னா எல்லா மாணவர்களையும் அவர்கள் அதிகபட்சமான ஒரு மதிப்பெண்கள் பெற முடியாது. ஆக அதுல ஒரு 20% மாணவர்கள் மட்டுமே அவர்கள் வேண்டிய அந்த அகாடமிக் ஸ்கில்ல வந்து மிகவும் பிரசித்தி பெற்றவர்களுக்கு அவர்கள் மூலமா அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து பெருமையை வெற்றியும் அங்கே சேர்த்துக் கொள்கிறது. அதே போல ஒரு நிறுவனம் வந்து தோல்வியை காணும் போது அதிலும் 20% ஒரு தொழிலாளர்களே அவர்களுடைய அந்த திறமையின்மையின் காரணமாக தான் ஒரு நிர்வாகம் வந்து தோல்வி ஏற்படுத்த வழியா, அதுவும் அனைத்து மற்ற அந்த அந்த தொழிலாளர்களாகட்டும் இல்ல உறுப்பினர்களாகட்டும் அவர்கள் மிக சரியாகவே இருக்கிறார்கள். ஆக அந்த 20-80% நாம் கவனத்தில் கொண்டால் நமக்கு மிக எளிதாக நம்ம ஒரு வெற்றி கிட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது அன்றாட நம்ம நடைமுறைகள் பார்க்கலாம். இப்ப நம்ம 20% துணிகளை மட்டும்தான் நம்ம 80% வாழ்க்கையில வந்து நம்ம பயன்படுத்துறோம். அதே போல ஒரு 20% புத்தகங்கள் வந்து நமது 80% வாழ்க்கையை வந்து அந்த புத்தகங்களே வந்து தீர்மானிக்குது. ஆக எல்லா இதிலும் பார்க்கும் போது அந்த 20% என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நாம் அதை மிக எளிதாக நமது வெற்றி கனியை நாம் இங்கே பறிப்பதற்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கிறது. இப்ப அடுத்ததா பார்த்தோன்னா இந்த 20% வந்து நம்ம தோல்வி சந்திக்கின்ற குணங்கள் என்னன்னு பார்க்கணும். எதன் மூலம் நாம் தோல்வியை சந்திக்கிறோம், எதன் மூலம் நாம் வந்து உற்சாகத்தை நாம் இழக்கின்றோம், அதற்கு வேண்டிய காரணம் என்ன என்பதை பார்க்கும் போது அந்த 20% அந்த தொழில்களை வந்து நாம் வேண்டாம் என்று விளக்கினாலேயே நமக்கு தேண்டிய அந்த தோல்விகளும் அதற்குரிய அந்த எதிர வந்து ஏமாற்றங்களும் இருந்து நாம் அங்கு எளிதாக அங்கிருந்து நாம் மீண்டு விடலாம். ஆக நாம் மிக சிறந்த நம்ம போர்வதற்கு 100% வந்து நாம் ஒரு வலியையும் வேதனையும் அனுபவிப்பதற்கு பதிலாக அந்த 80-20 ரூல் நாம் போகும்போது 20% வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகளை மிக சரியாக பயன்படுத்தினால் அதே போல 20% வந்து நம்ம தோல்விகளை தரக்கூடிய அந்த காரணிகளை வந்து மிக சரியாக பயன்படுத்தி அதை விளக்கிக் கொண்டால் மிக எளிதாக நாம் வெற்றி அடை என்பதற்கு இங்க நாம் இங்க பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக பார்க்கணும் இந்த வெற்றியை நம்ம அடைகின்ற காரணங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஒரு சிறப்பான ஒரு குணங்கள் அங்க இருக்கும். அது முதலாக நமக்கு ஊக்க சக்தி தரக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா அதாவது அந்த வெற்றி வந்து எனக்கு மட்டும் இல்ல சுயநலத்திற்காக இல்லாமல் இந்த சமுதாயத்திற்கு என்ன எனது வெற்றியினால் இந்த சமுதாயத்திற்கு என்ன நன்மைகள் விளைய போகிறது என்பதை வந்து நாம் மனதில் நாம் எடுத்துக்கொண்டால் நிச்சயம் நமக்கு அங்கே ஒரு வெற்றிக்கான ஒரு உத்வேகமும் ஒரு ஒரு உள்நோக்கம் நம்ம அங்கே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இரண்டாவது பார்த்தேன்னா நாம் மற்றவர்களுடைய பரிகாசமோ ஏளனமோ நாம் அவர்களுடைய ஃபீட்பேக்கோ கமெண்ட்ஸோ நமக்கு இல்லாம நமது வேலையில வந்து நாம் தனி நம்மளது இயல்புகளை வந்து தனித்தெளிவாக நம்ம செய்கின்ற அந்த ஆற்றல் நம்மிடையே இருக்க வேண்டும். இப்போ இது உதாரணம் பார்த்தா இப்ப நீங்க மேல ஒரு 4 நண்பர்கள் வந்து வெளியில போயிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து ஒரு சாலையோரத்தில் வந்து ஒரு வயதான ஒரு பெண்மணி ஒரு மிக கிழிந்த ஒரு கந்தல் துணியோட மிக அழுக்கோட வந்து அங்கே படுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஒரு ஆக போகுது. அந்த நேரத்தில் 4 நண்பர் இருக்கிறாங்க, சுத்தி எல்லாம் ஏராளமான மக்கள் கூட்டமும் இருக்குது. ஆனா உங்களது உள்ளுணர்வு என்ன செய்யுதுன்னா அந்த மனிதாம் என்ன செய்யணும், நீங்க போய் நிச்சயமா நீங்க ஏதோ காப்பாற்றணும், ஏதோ உதவி செய்யணும், அவங்களை எடுத்து நான் ஒரு மருத்துவமனைக்கோ இல்லை ஒரு முதல் உதவி கொடுக்கணும்னு சொல்லி உங்க மனம் வந்து சொல்லுது. ஆனா நீங்கள் என்ன செய்யறீங்க அந்த நேரத்திலே, நாம் என்ன செய்யறோம்னா சுத்தி இருக்கிற அந்த என்விரான்மெண்ட்டை நம்ம பாக்குறோம், கூடி இருக்கின்ற நண்பர்களை பாக்குறோம், அவர்கள் பத்தி நினைக்கிறோம், நாம போட்டு இருக்கின்ற அந்த உடைகளை பாக்குறோம், அல்ல இந்த உடை இந்த பாக்குறோம், அப்புறம் சுற்றி இருக்கின்ற அந்த நபர்களை பாக்குறோம், யாருமே உதவிக்கு முன் வராத நேரத்தில்
நமக்கு உள்ளுணர்வுல வந்து நாம் உதவி செய்கின்ற மனப்பான்மை இருக்குது. நம்ம தனித்தனவுமாக நாம் இருக்கணும். இருந்தாலும் நாம் அங்கே போவதில்லை, நாம் தயங்கி கொண்டுதான் நாம் அங்கே நின்று கொண்டிருப்போம். பிரிவு யாராவது வருவாங்களா, நமக்கு ஒரு கம்பெனி துணை கிடைக்குமா, போகலாம்னு சொல்லி இருக்கிற மொழியா, நமது தனித்தன்மையை வந்து வெளிப்படுத்துகின்ற அந்த ஆற்றல் இருந்து பாத்தீங்களா, அந்த நேரத்தில் வந்து நம்மளால அங்க நாம் ஒரு 100 ஏறக்குறைய ஒரு 90% நம்மளால வந்து அங்கே போய் நம்ம வெற்றி அடைய முடியாது. சோ அங்க போகும்போது என்ன ஆகும்னா, நம்ம தனித்தன்மை மீறி போகும்போது நமக்கு வாய்ப்புகள் கெட்டும். அந்த வாய்ப்புகள் நமக்கு வெற்றிகள் வரக்கூடிய மிக அதீதமான ஒரு வாய்ப்புகள் அங்கே நம்ம இங்க பார்க்கலாம். மூன்றாவது விஷயத்தை நம்ம இங்க பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்ப நம்ம ஒவ்வொரு விதில வரும்போது நம்ம எந்த துறையிலே நாம் வந்து வெற்றியடை நினைக்கிறோமோ, எந்த துறையிலே நாம் மிக பிரசித்தி பெற்றவர்கள் நினைக்கிறோமோ, அந்த துறையிலே இருக்கின்ற அந்த வல்லுநர்களோட நம்ம தொடர்பு வந்து வைத்திருப்பது மிக மிக அவசியமாக படுகிறது. அப்ப அந்த துறை வல்லுநர்கள் நம்ம இருக்கும் பொழுது வேண்டிய வாய்ப்புகள் வந்து நமது வாசல் தேடி அங்கு வருவதற்கு அங்கு மிக அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அவர்களுடைய அனுபவங்களை வந்து நாம் பகிர்வதன் மூலம், அவர்களுடைய தவறுகளை வந்து நாம் அறிவதன் மூலம் நாம் வந்து மிக எளிதாக இந்த நோ பெயின் நோ கெயின்ங்கிறது அந்த இலக்கியம் தாண்டி நாமங்கள் வெற்றி அடைகிற வாய்ப்புகள் அங்கே நமக்கு கிடைக்கிறது. நான்காவதாக, எதற்கு துணையை தேடாமல், நாம் முன்னே சொன்ன அந்த கழுகு பார்வை போல, அந்த கழுகின் குணத்தின் போல, நாம் செய்கின்ற ஒரு காரியத்தில் வந்து குறிக்கோளை நாம் குறித்து கொண்டால் அதற்கு வேண்டிய அந்த உதவிகளை வந்து எவரிடம் எதிர்பார்க்காமல் முடிந்த அளவுக்கு நாம் என்ன செய்யலனா, தன்னிச்சையாக செயல்படுவதில் ஆற்றல் இருந்தால் நமக்கு வெற்றி மிக எளிதாக நாம் கிடைக்கின்ற வாய்ப்புகள் அங்கே இருக்குது. அப்ப இறுதியாக நம்ம இதுல நம்ம எதுல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நாம் என்ன செய்கிறோம் அதற்கு வேண்டிய திட்டமிடல், சரியான முறையில் நாம் திட்டமிடும்போது அந்த வெற்றி வாய்ப்புகள் வந்து மிக எளிமையாக நமக்கு கிடைக்கின்றது. ஆக இந்த ஒவ்வொரு முறையும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் 100% ஒரு பெர்ஸ்பிரேஷன் இருக்கணும், ஒரு பெர்சிவியரன்ஸ் இருக்கணும் என்று சொல்கின்ற அந்த பாடம் வந்து மீறி, அந்த நோ பெயின் அந்த நோ கெயின்ங்கிறது மீறி நம்ம என்ன பண்ணலாம், மிக இந்த ரூல்ல நம்ம ஃபாலோ பண்ணலாம். இதுல வந்து நமக்கு மிக தனித்துவமான இருக்கும் போது வந்து கிரியேட்டிவிட்டி நம்ம என்ன செய்யலனா, நமக்கு வேண்டிய வந்து மிக எளிதாக நாம் எந்த ஒரு வலியோ வேதனையோ இன்றி நாம் இது வெற்றி நாம் அடையலாம். எல்லாமே அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு முடிக்கலாம். நன்றி, வணக்கம்.